வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். பிரைவேட் வங்கிகளை ஊக்குவிக்கிறாங்க. பிரைவேட் வங்கி எல்லாம் அதிகமாக வட்டியை சார்ஜ் பண்றாங்க. ஈக்விட்டாஸ் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாம் 24% 25% வட்டி சார்ஜ் பண்றாங்க. இவங்க எல்லாரும் அந்த பேங்க்ல போய் கடன் வாங்குவாங்க. பொதுத்துறை வங்கிகளாம் உங்களுக்கு வந்து வட்டி வந்து கம்மியாக கொடுப்பாங்க. இது வந்து சாதாரண மக்களுக்கு எதிரான நடவடிக்கை ஆகும். ஆமாம், இது இதில் இந்த இரண்டு நாள் வேலை நிறுத்தத்தில் அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 90,000 கிளைகளில் இந்த பாதிப்பு ஏற்பட போகிறது. தமிழகத்தில் மட்டும் 40,000 அதிகாரிகள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய போக்கு இந்த வங்கிகளை இணைப்பு என்பது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு, கல்வி கடன் பெறுபவர்களுக்கு, வீட்டு கடன் பெறுபவர்களுக்கு அந்த கடன்கள் சென்றடைய வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் இது பெரிய ஆபத்தாக விளைவும் என்று கூறுகிறோம். மேலும் இந்த வங்கி இணைப்பினாலே அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கிளைகள்லாம் மூடப்படாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அதனுடைய அசோசியேட் பேங்க்ஸ் இணைக்கும் போது அன்னைக்கு பார்லிமெண்ட்ல மத்திய மந்திரியே என்ன சொல்றாருன்னு சொன்னா 6,950 வங்கி கிளைகளை மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. உத்தரவாதம் அப்படியே சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்லயே. அதே மாதிரி இப்ப பேங்க் ஆஃப் பரோடா, தேனா பேங்க், விஜயா பேங்க் இணைப்புல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்ப 1900 கிளைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மூடணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம இந்திய சூழ்நிலைக்கு, இந்திய பொருளாதாரத்துக்கு, இந்திய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நமக்கு பொதுத்துறை வங்கிகள் நிறைய இருக்கணும். இன்னும் கிளைகள் நிறைய சென்றடைய வேண்டும் கிராமங்களுக்கு. அப்பதான் கல்வி கடன் கிடைக்கும், விவசாய கடன் கிடைக்கும், குறைந்த வட்டியில மக்களுக்கு கிடைக்கும். மக்களை சென்றடைஞ்சா தான் இந்திய பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த இணைப்பு நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். அதனால தான் இந்த 2 நாள் வேலை நிறுத்தம் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம், செய்ய போறோம். அகில இந்திய அளவில் 4,00,000 அதிகாரிகள் கலந்து கொள்றாங்க. தமிழகத்தில் 40,000 அதிகாரிகள் கலந்து கொள்றாங்க. கிட்டத்தட்ட 100% இந்த ஸ்ட்ரைக் ஆனது வெற்றி பெறும். அதாவது கிளியரிங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 48,000 கோடி 48,000 கோடி அகில இந்திய அளவில் காசோலை பரிவர்த்தனம் பாதிக்கப்படும். 48,000 கோடி பாதிக்கப்படும். ஒரு நாளைக்கு 48,000 கோடி ஆல் இண்டியா லெவலில் 6,000 கோடி. சேகரன்